இந்த கல்யாணத்துக்கு வந்து உங்கள் எல்லாத்தையும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷமான நேரத்தில் நான் பார்த்த விஷயத்தில் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பேசணும். அதை நான் பேசிட்டேன்னா அது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இங்கே வந்திருக்கவங்கள நிறைய பேர் விவசாய குடும்பத்திலேருந்து தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மைதானே? ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்போது ஒரு விவசாயி எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் ஏன் இவ்வளோ மன கஷ்டத்தோட பேசுகிறேன்னா, ஒரு விவசாயியோட மகளா எங்க அப்பாவை காலையிலையும் பார்க்க முடியாது, அதே அப்பாவோட காலையும் பார்க்க முடியாது. ஏன்னா அவரோட விவசாய உழைப்பு அப்படி. நமக்குலாம் இவ்வளோ ஈஸியா சோறு கிடைக்கிறதுனால அந்த சோறோட அருமை நம்மளுக்கு தெரியல. உங்களுக்குலாம் ஒண்ணு தெரியுமா, நம்ம நாட்டுல கிட்டத்தட்ட 130 கோடி மக்கள் வாழ்றோம். அதுல 18 கோடி மக்கள் காலையிலயோ அல்லது மதியமோ சாப்பாடு இல்லாம வாழ்றாங்க. 30 கோடி மக்கள் இரவு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தூங்குறாங்க. ஆனா பணக்கார மக்கள் 50 ரூபாய் கொடுத்தா 1 கிலோ அரிசி வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. இந்த 1 கிலோ அரிசிய உற்பத்தி பண்ண ஒவ்வொரு விவசாயியும் நிலத்துல உழுது விதைச்சு தண்ணி பாய்ச்சி உரம் போட்டு களையெடுத்து அறுத்து அதை அவிச்சு மில்லில் கொண்டு போய் அரைச்சாதான் அது அரிசி. இது எத்தனை பேத்துக்கு தெரியும்? ஆனா நமக்கு இப்படி கிடைச்ச சாப்பாட்டை சாதாரணமா வீணாக்குறோம். இது எனக்குள்ள ஏற்பட்ட வழி, அதை உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் சொன்ன விஷயம் உங்க மனசுலயும் வலியை ஏற்படுத்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒரு விவசாயியின் மகளா அடுத்த தலைமுறையின் விவசாயியா. ஆனா நான் இனிமேல் சாப்பாட்டை வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு உங்க முன்னாடி சபதம் எடுக்கிறேன். ஒரு சொட்டு நீரா இருந்தாலும் சரி, ஒரு பருக்கு சோறா இருந்தாலும் சரி,